கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, நம்பிக்கையில் உறுதியாய் இருங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. எபிரேயர் 10:23. ஒருவர் தனது வீட்டில் சில மாடுகளை வளர்த்து வந்தாள். அதில் கன்று குட்டி ஒன்று வியாதிப்பட்டு படுக்கையாகிவிட்டது. இவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தேடி பிடித்து ஒரு கால்நடை மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார். அந்த மருத்துவர் கன்று குட்டியை பரிசோதித்துவிட்டு ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏற்றினார். அப்பொழுதும் கன்று குட்டியின் சொந்தக்காரர் அதை பத்திரமாக பிடித்து கொண்டே இருந்தார். இதை நீங்கள் பிடிக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று டாக்டர் சொன்னார். அவரோ, ஐயையோ, நான் விட்டுவிட்டால் கன்று கீழே விழுந்து விடுமே, பரவாயில்லை, நானே பிடித்து கொள்கிறேன் என்று சொன்னாராம். டாக்டர் அவரை பார்த்து, அப்படியெல்லாம் விழாது, தைரியமாய் கையை எடுங்க என்று பல முறை தொடர்ந்து சொன்னதினால் அரை மனதோடு கன்று குட்டியை தனித்து விட்டார். ஆனாலும் அதன் வெகு அருகிலே இரண்டு கைகளையும் ஆயத்தமாக வைத்து கொண்டார். ஏன் இப்படி கையை வைத்து கொண்டு நிற்கிறீர்கள் என்று மருத்துவர் கேட்டார். கன்றுக்குட்டி விழுந்தால் உடனே தாங்கி பிடிக்கத்தான் என்று சொன்னாராம். டாக்டர் தலையில் அடைத்து கொண்டு, அப்படியெல்லாம் விழாது, நீங்கள் 10 அடி தூர போய் நில்லுங்கள் என்று அவரை பார்த்து கடிந்து கொண்டாராம். அவரும் அரைமனதாக தள்ளி போய் நின்று விட்டார். அப்பொழுது ஒரு விந்தை நடைபெற்றது. இத்தனை நாட்கள் படுக்கையாய் கிடந்த அந்த கன்றுக்குட்டி மெதுவாக தானே நடந்து தன் தாயை கிட்டி சேர்ந்து பாலை குடிக்க ஆரம்பித்தது. மாட்டின் சொந்தக்காரருக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. ஆம், என அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்தை கவனியுங்கள். தன் கன்றுக்குட்டிக்கு சுகம் வேண்டுமென்று டாக்டரை அழைத்தார். ஆனால் டாக்டரை நம்பாமல் இவரே கையை பிடித்து கொண்டார். டாக்டர் கடிந்து கொண்ட பிறகுதான் இவர் கையை எடுத்தார். நாமும் பல நேரங்களில் அப்படித்தான் செய்கிறோம். நமது பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் சொல்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரிடம் செல்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொன்னது போல கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுகிறோம். ஆனால் நமது பிரச்சனைகளை கர்த்தரிடம் சொல்கிறோம். கர்த்தர் கிரியை செய்கிற போது அதை விசுவாசிக்காமல் நமது கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் நமது வாழ்க்கையின் பாரங்களை நாம் இறக்கி வைக்க தாமதம் ஆகிறது. நாம் பரம வைத்தியராம் இயேசு கிறிஸ்துவை முழு விசுவாசமாய் நம்பி நம்பிக்கையிலே உறுதியாய் இருப்போம். அன்று ஆபிரகாமை விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். கடற்கரை மணலத்தினையாய், வானத்து நட்சத்திரங்களத்தினையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாலும், நம்புகிறதற்கு அறிகுறி இல்லாத சூழ்நிலையிலும் முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்பி அவன் நீதிமானாக விசுவாசியாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலும் நமது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முழு உறுதியோடு, நம்பிக்கையில் உறுதியோடு கொண்டு கர்த்தர் பாதத்தில் வைப்போம். நிச்சயம் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை நாம் காண்பதற்கு கிருபை செய்வார். ஜெபம். அன்பின் பிதாவே, தர்மையான நேரத்தில் நாங்கள் கேட்ட சத்தியத்தை நினைத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் அசைவில்லாமல் உறுதியாய் இருப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, பாரத்தை உம்மீது வைத்துவிட்டு மீண்டும் சுமக்கிறவர்களாக இல்லாதபடி, ஆபிரகாம் நம்பிக்கைக்கு எதுவில்லாதிருந்தும் உம்மை விசுவாசித்தது போல, ஆண்டவரே, நாங்களும் எல்லா காரியங்களிலும் முழு நிச்சயமாய் உம்மை விசுவாசித்து நீதிமான்களாய் நீதியாய் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்தல்லும். மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.